ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா உள்ளி வடை தாங்க பார்க்க போகிறோம். உள்ளினா என்னென்னா வெங்காயம், அதான் கேரளாவில் வந்து உள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளி வடை தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ்ங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்லைசஸாக, குட்டி குட்டி ஸ்லைசஸாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி தோலை உரிச்சு வச்சுக்கோங்க. உரிச்சிட்டு இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த உள்ளி வடைக்கு வந்து இப்படி நீட்டு நீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை அதில் சேர்த்துடணும். இந்த ஆனியன்ஸை சேர்த்திட்டு என்ன பண்ணணும்னா, இதில் உப்பு சேர்த்துடணுங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வடைக்கு சேர்த்து ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பிசையணும். இந்த மாதிரி நீங்கள் பிசைய பிசைய என்ன ஆகுனா, அதில் வந்து தண்ணி விட்டு வருங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று விட்டு வந்துடணும். வெங்காயம் செப்பரேட் ஆகிடணும். இது இப்படி பிசைஞ்சிட்டு இதை 10 நிமிஷம் இப்படி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். வெங்காயத்தில் அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த தண்ணி விட்டு வர ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ வெங்காயம் ஊறிடுச்சுங்க. இந்த வெங்காயத்தோடு நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப்பு அவங்க வந்து மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க, நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயிலே பாதி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில், பெருஞ்சீரகம். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இதனோட நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பில் போட்டுருங்க. பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோதுமை மாவு அதோட போட்டுடணும். கோதுமை மாவு போட்டுட்டு இப்படி நம்ம பிசையணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த பிடிக்கிற அளவு வருதோ அது வரைக்கும் நீங்கள் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இது நம்மளுக்கு இவ்வளோ தான் போடணும், அவ்வளோதான் போடணுங்கிற அளவு கிடையாதுங்க. இந்த கோதுமை மாவு நம்ம எதுக்காக போடுறோன்னா, நம்ம வந்து இந்த வடையை பிடிக்கிறப்ப அந்த வடை உருண்டு வரணும் இப்படி பிடிக்கிறதுக்கு, அதுக்காக அதில் நம்ம போடுறோங்க. வேறு ஒன்றும் ரீசன் இல்லை. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. காரம் பத்தலைனாலும் போட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கணும், 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு போகிறேன். இந்த மாதிரி வரணுங்க அது பிடிச்சி போடுறதுக்கு. இப்போ உள்ளி வடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு செட் ஆகிடணும். இதுதான் உள்ளி வடைக்கான மாவு. இப்போ இது எல்லாத்தையுமே சுருட்டி நம்ம இந்த மாதிரி சுருட்டியும் போடலாம். இது உருட்டி போடுறதும் போடலாங்க. உருட்டிட்டு நம்ம வடை மாதிரி போடுறதும் போடலாம். இல்லைன்னா இது எல்லாத்தையுமே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நம்ம போடுறனாலும் போடலாம். இன்றைக்கி வந்து நம்ம உருட்டி தான் வடையாக போட்டு எடுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் வச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேங்க. அதில் வந்து நான் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கேரளா ஆத்தென்டிக் டிஷ் வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் அந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேங்க, தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம ஒரு வடையாக தான் போட்டு எடுக்க போகிறோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். ஏன்னா எண்ணெய் கொஞ்சமாக இருக்கிறதுனால நிறையா நீங்கள் வந்து மாவு போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக போடுங்க. கோதுமை மாவு அளவு எவ்வளோங்கிறது, ஏன்னா நம்ம நிறைய போட்டுட்டோம்னா அது வந்து சொத சொதன்னு போயிடும், ஒரு கிறிஸ்பினஸ் இல்லாத போயிடும். ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுடலாம். 1 ஸ்பூன் நான் இன்னொன்று இடம் இருந்ததுனால இன்னொரு வடையும் போட்டிருக்கேங்க. இந்த வடையை திருப்பி விட்டுடலாம். இந்த வடை நான் திருப்பி விடாத இருக்குது, இதையும் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் கலரே செமையாக இருக்குல்ல. உள்ளி வடை நம்மளும் செஞ்சாச்சு. இப்போ குட்டீஸ் கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு வரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி, பி சேஃப். கேரளா ஸ்டைல் கிறிஸ்பியான உள்ளி வடை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.